தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல். அறம் தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டனன், மறந்தும் நன்புகழலால் வாழ்வு வேண்டலன். பிறந்த என் உறுதி நீ பிடிக்கலாயனா, துறந்தனன் இனிச்செயல் சொல்லுவீர் என்றான். வீரனன் ராமணனுக்கு இரண்யன் வரலாற்றை எடுத்துச் சொன்னான். அதை கேட்டுவிட்டு கம்பன் வீரனனை பாராட்டினான். இவன் மேதாவிகற்கெல்லாம் மேலான மேன்மையான் என்றான். உண்மையில் இரணியன் வரை படலத்தை சிறப்புற அமைத்த கம்பன்தான் மேதாவி. கம்பன் வீரனனை புகழ்ந்தான். ஆனால் ராவணன் வீரனனை இகழ்ந்தான், அவனை உதாசீனப்படுத்தினான். ராவணன் சொன்னான், நம் இனத்தில் தோன்றிய அரசன் இரணியன் மிகவும் வலிமை வாய்ந்தவன், அவனையே திருமால் வீழ்த்தினார். எனவே திருமாலிடம் செல்வதே உனக்கு பாதுகாப்பு என்று நீ விரும்புகிறாயா? பிரகலாதனைப் போல் நீயும் நம்பிக்கை துரோகம் செய்யப் போகிறாயா? அவர்களை காணாமலேயே, ராமலக்குவரை காணாமலேயே அவர் பெயரை கேட்டதும் நீ உருவுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். அப்படியென்றால் முன்பே அவர்களை தெரிந்து வைத்து நீ திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்து என்னை வீழ்த்த கருதுகிறாயா? என்னை வீழ்த்த முயற்சி செய்கிறாயா? வீடனா, நீ ஒரு கோழை. நம் இனத்தவர்கள் கொலை கொள்ளை என்று வாழ்ந்தவர்கள். நமக்கிடையே பிறந்து, இந்த இனத்தில் பிறந்து நீ அறம் அன்பு என்று பேசிக்கொண்டிருக்கிறாய். நம் இனத்தவரின் தன்மைக்கு மாறாக செயல்படுகிறாய். உன்னை கொன்றுவிட வேண்டும் போல் தோன்றுகிறது. ஆனால் தம்பியை கொன்றவன் என்ற பழியை சுமக்க நான் விரும்பவில்லை. எனவே போ, இங்கிருந்து போ, என் கண்முன்னே நிற்காதே, உடனே போ என்றான் ராவணன். வீடனன் சட்டென்று வானத்தில் ஏறினான். அவனோடும் நான்கு நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு அவன் வானத்தில் ஏறி நின்று ராவணனை தொழுது வணங்கினான். அண்ணா, உன் மனம் புண்படும்படி நான் பேசியிருந்தால் என்னை மன்னித்துவிடு. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீயே உன் வாழ்நாளை குறைத்துக் கொள்கிறாய் என்று சொல்லிவிட்டு வீடனனும் அந்த நால்வரும் அங்கிருந்து பெயர்ந்து சென்றார்கள். எங்கே போவது என்று தெரியவில்லை. அனைவரும் கலந்து ஆலோசித்தார்கள். அப்பொழுது கடற்கரையில் ராமன் வானரச் சேனைகளோடும் வந்திருப்பதை வீடனனின் நண்பர்களில் ஒருவன் கண்டான். அதை அந்த வானரச் சேனையை வீடனனுக்கு காட்டினான். இவ்வளவு பெரிய படையைக் கொண்டு ராமன் வந்திருக்கிறானா என்று வீடனன் வியந்தான். வீடனன் சொன்னான், அறம் தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டன. அறத்தை நிலைநாட்டுவதை தம் வாழ்க்கை நோக்கமாக கொண்ட ராமனுக்குவரிடம் நான் அன்பு கொண்டேன். மறந்தும் நன்புகழலால் வாழ்வு வேண்டலன். என் வாழ்க்கையில் புகழை தரும் செயல்களையே செய்து வந்திருக்கிறேன். மறந்தும் தீய செயல்களை செய்ததில்லை. மறந்தும் நன்புகழலால் வாழ்வு வேண்டலன். பிறந்த என் உறுதி நீ பொறுக்கலா என துறந்தனன். உடன் பிறந்த அண்ணன் அவனிடம், நீ செய்வது தவறு, மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்தது தவறு என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் என்னை துரத்தி அளித்தான். எனவே நான் அந்த உறவு முறையை துறந்தேன். அண்ணன் தம்பி என்ற உறவு முறையை துறந்தேன். இனி செயல் சொல்லுவீர் என்றான். இனி நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றான். வீடனன் அரக்கர் இனத்தை சார்ந்தவன். ராவணன் வீடனனுடைய அண்ணன் பழியை தேடிச் சென்றான். வீடனன் புகழை விரும்பினான். மரத்தின் வழியே சென்று பெற்ற வலிமையை புகழாக கருதினார்கள் அரக்கர்கள். ஆனால் வீடனன் நேர்மையை, நீதியை, தர்மத்தை விரும்பினான். நல்ல செயல்களை செய்து புகழ் பெற வேண்டும் என்று விரும்பினான். அவனுக்கு புகழிடம் இல்லை, போவதற்கு இடமில்லை,
எனவே தன் சுற்றத்தாரோடும் இலங்கையில் வாழ்ந்து வந்தான். ஆனால் இப்பொழுது அவன் அறத்தின் இருப்பிடத்தை கண்டான். ராம இலக்கோரிடம் அறம் இருப்பதை கண்டான். அங்கே போக விரும்பினான். அறத்தின் இருப்பிடத்திற்கு போக விரும்பினான். இவ்வளவும் தான் வீடணன் செய்தான். ஆனால் வீடணனை நயவஞ்சகன் என்றும் நம்பிக்கை துரோகி என்றும் பலர் கருதுகிறார்கள். இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு வீடணன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். அவர்களும் தேச துரோகிகளாகி விடுவார்களா, நம்பிக்கை துரோகிகளாகி விடுவார்களா என்று அஞ்சி இந்த பெயரை வைக்க மாட்டார்கள். ஆனால் கம்பனுக்கு இதில் உடன்பாடில்லை. ஒவ்வொரு நிலையிலும் வீடணன் அறவோன் என்று அறுதியிட்டு கூறுவான் கம்பன். நான் இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். அரக்கர் இனத்தில் பிறந்து ராவணன் செய்யும் தவறுக்கு நாணி, ராவணனை திருத்த கடும் முயற்சி செய்து அதில் தோற்றுப்போய் இனி ஒரு நிமிடம் போலும் இங்கே என்னால் இருக்க முடியாது என்று வெளியே வந்த வீடணன் என்ன தவறு செய்தான்? இதை பற்றி இனிவரும் நாட்களில் விரிவாக பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். அறம் தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டனன், மறந்தும் நன்புகழலால் வாழ்வு வேண்டலன், பிறந்த என் உறுதி நீ பொறுக்கலா என துறந்தனன் இனி செயல் சொல்லுதீர் என்றார். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.